ஹாய் ஸ்டுடெண்ட்ஸ் வெல்கம் பேக் டூ ஹவர் சேர்ல் டாப்பஸ் எஜுகேஷன் நீங்கள் இருக்கிற நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணலாம் மறக்காம சஸ்கிரைப் பண்ணி பில்லைக்கான ப்ரெஸ் பண்ண வச்சிக்கோங்க இன்றைக்கி மிக முக்கியமான மூன்று தகவல்கள் அதுதான் நம்மளுக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ ஒன் பை ஒன்னாக பார்த்துலாம் வாங்க ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்திருக்கக்கூடிய ஒரு பிரேக்கிங் நியூஸ் இந்த ரெடியூஸ்டு சிலபஸ் வந்து கூடிய விரைவில் வந்து வெளியிட போகிறாங்க அதாவது வந்து பார்த்திங்கன்னா லெவன்த் அண்ட் டுவல்த்துக்கு வந்து தேர்ட்டி பர்சன்டேஜ் வந்து ரெடியூஸ் பண்ண போகிறாங்க மற்ற வகுப்புகளுக்கு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் வந்து ரெடியூஸ் பண்ண போகிறாங்க அதற்கான சிலபஸ் வந்து வித்தின் ஏ வீக்கில் நமக்கு கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது குறிப்பாக சொல்லணா இன்னும் ஐந்து நாட்களில் நமக்கு கிடைக்க கொடுக்க போகிறாங்க ஓகேங்களா ஸோ சிஎம் கைக்கு போயாச்சு சிஎம் பார்த்துட்டு அதை அப்ரூவல் பண்ணிட்டாரு அப்படின்னா நெக்ஸ்ட் வீக்கில் நமக்கு அந்த ரெடியூஸ்டு சிலபஸ் என்னென்ன அப்படிங்கிறது கிடைச்சிடும் ரெடியூஸ்டு சிலபஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கல்வி தொலைக்காட்சியில் இப்போ என்ன நடத்திட்டுருக்காங்களோ அதுதான் ரெடியூஸ்டு சிலபஸ் அதுக்கான லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனை கொடுத்துருக்கேன் மறக்காம செக் பண்ணி பாருங்கள் ஸோ கல்வி தொலைக்காட்சியை நீங்கள் இது வரைக்கும் நீங்கள் படிக்கல பார்க்கல அப்படின்னா அந்த லிங்கை யூஸ் பண்ணி எல்லா வகுப்புகளுக்கும் போட்டிருக்கேன் அதை மட்டும் பார்த்தீங்க அப்படின்னாலே அது அதுதான் ரெடியூஸ்டு சிலபஸ் ஓகேங்களா அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது ஏற்கனவே நம்மளுடைய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ஏற்கனவே சொல்லிட்டார் ஓகேங்களா கல்வி தொலைக்காட்சியில் நடந்தது தான் ரெடியூஸ் சிலபஸ் அதனால் தரவை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தேர்ட்டி ஃபார்ட்டி பர்சன்டேஜ் சிலபஸ் அவாய்ட் பண்ணிட்டு படிக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கல்லூரிகள் திறப்பு டிசம்பர் ரெண்டாம் தேதி கன்ஃபார்மாக சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ காலேஜஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் ரெண்டாம் தேதி திறந்துடும் குறிப்பாக பிஜிக்கு ஃபைனல் இயருக்கு ஃபைனல் செமஸ்டருக்கு கன்ஃபார்மாக இருக்குது அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பள்ளிகள் திறப்பு குறித்து எப்போ வந்து அறிவிப்பு வெளியாகும் அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்டே இருக்காங்க ஸோ அதற்கான ஆலோசனை ஓகேங்களா டிசம்பர் மாத தளர்வுகள் குறித்த ஆலோசனை இன்று நடக்க இருக்குது ஓகேங்களா ஸோ ஒவ்வொரு மாத இறுதியிலும் நம்மளுடைய சிஎம் வந்து ஆலோசனை பண்ணுவாங்க அந்த வகையில் இன்றைக்கி வந்து மாவட்ட ஆட்சியர் மற்றும் மருத்துவ வல்லுநர்களோட ஆலோசனை இருக்காங்க ஆலோசனை பண்ணிவிட்டு அதற்கான டிசம்பர் மாத தளர்வுகள் என்ன அப்படிங்கிறத இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணிவிடுவோம் ஸோ இன்றைக்கி ஈவினிங் நமக்கு டிசம்பர் மாத தளர்வுகள் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிடும் அது மட்டும் இல்லாமல் கூடவே பள்ளி கல்லூரிகள் குறிப்பாக பள்ளிகள் வந்து எப்போது திறக்கப்படும் அப்படிங்கிற தகவல் நமக்கு கிடைத்தரும் டிசம்பர் மாத இறுதியில் திறப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படியே இல்லைனாலும் ஜனவரி மாதம் நிச்சயமாக பள்ளிகள் திறப்பதற்கான வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது அதில் வந்து மாற்று கருத்துமே இல்லை காரணம் வந்து கொரோனா கேசஸ் வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கும் முந்த கீழே போயிட்டுருக்கு கண்டிப்பாக வந்து இனிமேட்டும் குறையும் ஓகேங்களா ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்